ஹாய் காய்ஸ், முருங்கைக்கீரை பொரியல் பார்க்கலாம். எண்ணெய், வரமிளகா, கடுகு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு சூடும் குறையும். நல்லா வதங்கணும். இது கூட வேற ஏதாவது போடுவோமா? தேங்காய் போடணும். தேங்காய் எப்படி திருவி போடுங்க, அரைச்சி போடுங்க. தேங்காய் திருவி போடணும். பச்சை மிளகா, சீரகம், வெங்காயம் எல்லாம் போடு. இதெல்லாம் நச்சு வச்சிருக்கீங்களா? வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை போடணுமா? கீரையை போட்டுட்டு போடணும். ஸோ முருங்கைக்கீரை பறித்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சு, இந்த மாதிரி தண்ணியில் வந்து எடுத்து போடணும். இதில் கீரை மட்டும் இல்லை, முருங்கை பூவும் இருக்குது. ஸோ உடம்புக்கு நல்லது. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லேசாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. இந்த கீரை வேகிறதுக்காக ரொம்ப விட வேண்டாம், லேசாக. கொஞ்சம் தண்ணியில் நல்லா கீரை வேக வரும். சிம்மில் வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். ஸோ லேசான ஹீட்டை அந்த கீரை நல்லா குக் ஆகும். தேங்காய் திருவிக்கோங்க. தேங்காய் துருவி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க.
ஸோ அந்த பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? சின்ன வெங்காயம், வெங்காயம் வெள்ளை போடு, வெள்ளை போடு, சீரகம், வேற இந்த மூணு தான். பூண்டு எத்தனை பூண்டு போட்டீங்க? நாலு பூண்டா? நாலு பூண்டு, சரி நாலு அரிசி, நாலு பீசஸ் போட்டுருங்க. ஸோ அதை நம்ம போட்டு சேர்த்து விட்டாச்சு. தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், கல் உப்பு. வீட்டில் கண்டிப்பாக ஒரு முருங்கை மரமாக வளருங்க. எங்கள் அம்மா தோட்டம் வச்சுருக்காங்க வீட்டிலே, வீட்டு தோட்டம். முருங்கை மரம், நார்த்தங்காய், எலுமிச்சை, கொய்யாப்பழம், செம்பருத்தி, மாதுளப்பழம், நெல்லிக்காய், அதெல்லாமே எங்கள் அம்மா ஒரு விவசாய குடும்பம். வயல் வேலைலாம் பயங்கரமாக பார்ப்பாங்க. இப்போந்தான் காக்காவோட எண்ணிக்கைலாம் கம்மி. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காக்காவோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கும். காக்கா விரட்ட போவாங்க வயலில், ஃபண்ணுக்காக இல்லை, இதெல்லாம் உண்மை. ஸோ இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கீரை நல்லா குக் ஆகணும். மூடி யாரும் வைக்காதீங்க, மூடி வச்சா கலர் மாறிடும்ங்கிறாங்க. ஸோ கீரை யாரும் மூடி வைக்காதீங்க குக் பண்ணும்போது. ஓப்பன்லே குக் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும் ஓப்பன் பண்ணி குக் பண்ணும்போது. இதே க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வந்து அகைன் அந்த மூடியிலேருந்து அப்படியே உள்ள கீரையில் சேரும்.
ஓப்பன்லேயே குக் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து கம்மியாயிரும், கீரையும் நல்லா குக் ஆகும், அந்த பொரியலுக்கான ட்ரைனஸ் கிடைக்கும். பப்பாளி கிடைக்காம இருக்கு கூட்டு வை. சாப்பிட்டோம் அணியில் சாப்பிட்டோம் நல்லது. அந்த ஒரு உயிரினமாக அழியாம இருக்கு. ஏற்கனவே சிட்டுக்குருவி அழிச்சாச்சு, தூக்கணாங்குருவி அழிச்சாச்சு, சிட்டுக்குருவி முக்காவாசி அழிச்சாச்சு, ஏதோ நம்ம ஊர் பக்கம் கொஞ்சம் சுத்திட்டு இருக்கு. அணிலாத உயிர் வாழட்டும். ஆயிடுச்சா? ம், ரெடியாகிடுச்சு மக்களே. ஸோ இதேமாதிரி ரெடி பண்ணி குக் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப ஆரோக்கியமானது. வீக்லி ஒன்ஸும் சாப்பிடுங்க. டாடா, பை பை.